வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி பேங்க் செக்டரில் ஒரு பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கை ஏன் நம்ம பென்னி ஸ்டாக்கை இப்போ சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் செக்டர் எல்லாமே நல்லா வளர்ந்து நல்ல பெரிய கம்பெனியாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருச்சு. பட் இந்த பென்னி ஸ்டாக்கை நம்ம பை பண்ணும்போது என்ன நமக்கு இதில் ஒரு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வருங்காலத்தில் வளரக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஹை வால்யூம் இருக்குது, நல்ல ஒரு ஹை கேபிட்டலைஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைஸு ஹை வால்யூமை வச்சு இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணலாம். ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. எப்போவுமே சரி, செக்டாரை ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணுங்கள். இது வருங்காலத்தில் நமக்கு இந்த செக்டார் மேலே வருமா இல்லை டவுன் போகுமா அப்படிங்கிறது. இந்த பேங்க் செக்டாருங்கிறது எப்போவுமே மேலே போகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுலேயுமே நம்ம யோசித்து நல்ல கரெக்டான நேரத்தில் இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து எது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அந்த மாதிரி செக்டாரை சூஸ் பண்ணையில் இந்த பேங்க் செக்டார் முக்கியமான ஒன்று. அதனால தான் இந்த பேங்க் செக்டாரில் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த பென்னி ஸ்டாக் அப்படிங்கிற சூஸ் பண்ணும்போது இன்னும் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ 20 ரூபாயில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். பட் இன்னும் ஒரு 3 இயர் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக 300 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகும். சரி வாங்க, அது என்ன ஸ்டாக்கு, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேங்க்கு. இன்றைக்கு மட்டுமே ஒரு 4.5% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 வீக்காக பார்த்தீங்கன்னா 2%, 1 மந்தாக 1%, 3 மந்தாக 4% நெகட்டிவில் இருக்காங்க, 6 மந்தாக 12%. பட் 1 இயர் பாருங்கள், 71% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக 8% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்காங்க. பட் 3 இயராக பாருங்கள், 33% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிறாங்க. அப்போ இவங்க ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே இந்த வருஷம் கம்பல்சரி ட்ரேட் ஆகும். ஏன்னா நல்லவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ் ஆகி என்ன பண்ணுவாங்க, பழைய நிலைமைக்கு தான் போவாங்க. ஸோ இந்த ஸ்டாங்க் 3 இயர் போகிறதுக்கு நான் ஒரு 6 மந்த் தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 இயர் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ல நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத இவங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டையும் இவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் வச்சு நம்ம அலகேட் பண்ணலாம். சென்ட்ரல் பேங்கோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 6,667 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர் கோட்டில் 7,200 கோடி இவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் கோட்டில் 207 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இந்த குவார்ட்டர் கோட்டில் 254 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை நெட் சேல் அண்ட் ஹை நெட் ப்ராஃபிட்டுங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட் ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவங்களோட ROE பார்த்திங்கன்னா 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் கால் தாங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணியிருக்காங்க. ஃபண்டு வந்து நல்லா ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ROEயும் பாருங்கள், 2 இயராக நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டும், குவார்டர் ஆன் குவார்ட்டரும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்னு புக் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. லாஸ்ட் 2 இயராக இவங்களோட ரெவன்யூவை அதிகப்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 இயராக அவங்க நெட் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டியும் அதிகப்படுத்திருக்காங்க. மெயினாக 0 ப்ளோ மட்டும் பிளட்ஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு ஸ்டாக்கு. ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 189.24 பில்லியன், வால்யூம் பார்த்தீங்கன்னா 81,57,406, நல்ல ஒரு மார்க்கெட் கேப்பு, நல்ல ஒரு ஹை வால்யூம். பி ரேஷியோ அலகட்டில் இல்லை. இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 16.18. ஏர்னிங் பர் ஷேர் மைனஸில் இருக்காங்க. ஏன்னா 3 இயராக அவங்க நெகட்டிவில் இருக்காங்க. இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க, -1.5. நெக்ஸ்ட் இவங்களோட ரெவன்யூ 127.97 பில்லியன், பிடபிள்யூ 1.47. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். இவங்களோட மெயினாக அவங்க குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டு வர்ற 8ஆம் தேதி இவங்க ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஹோல்ட் பண்ணால் கூட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ணலாம். ஸோ இப்போயே இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் பேங்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பண்ண கிட்டத்தட்ட 93% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ ப்ரமோட்டர்ஸே இந்த ஸ்டாக்கில் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தாங்க அடுத்தவங்க கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஃபாரின் இன்வெஸ்டர் 0.2%, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் DII பார்த்திங்கன்னா 5% ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ரீட்டெயில் அதர்ஸ் நம்மளாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வெறும் 2% தான் ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ ஃபண்டமெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நம்பி இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். சென்ட்ரல் பேங்கோட 1 டே கண்டிஸ்டிக்காக பாருங்கள். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டு ரொம்ப கிராஷ் ஆனாலும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை தான் புக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிக் கண்டிஸ்டிங்காக பாங் பண்ணியிருக்காங்க. கரண்டாக மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 21 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணலாம்னு கேட்டிங்க, கண்டிப்பாக பை பண்ணுங்கள். நல்ல ஒரு 2G பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவங்க ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணால் இன்னும் ஒரு 10 டேஸ் கோல் பண்ணால் கூட 23.80 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 31 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 60 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க் செக்டர் ஸ்டாக்கு.